டியர் லேர்னர்ஸ் நம்ம இந்த செஷனில் டைப்ஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஷியஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் செஷனில் ப்ரிஃபரன்ஷர்ன என்ன அதோட மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்தோம் இந்த செஷனில் டைப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் வாங்க செஷனுக்குள்ளே போகலாம் டைப்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் டைப்ஸ் இருக்குது ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஷியஸ் ஸோ ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஷியர்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறவு நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரீபே பண்ணிக்கலாம் ஆஸ் பர் த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஆஃப் தி இஷ்யூ அதாவது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் வந்து நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரிட்டர்ன் பண்ணிடலாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரி ஆஃப் த ஸ்டிப்புலேட்டட் பீரியட் மெச்சூரிட்டி பீரியட் வர நேரம் நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம் இர்ரிடிமபிள் ப்ரிஃபரன்ஷஸ் இர்ரிடிமபிள் ப்ரிஃபரன்ஷஸ்னால் நம்மளால் ரிடிம் பண்ண முடியாது டியூரிங் த லைஃப் டைம் ஆஃப் த கம்பெனி எப்போது நம்ம திருப்பி கொடுக்கலாம் அப்படின்னா அட் த டைம் ஆஃப் லிக்யூடேஷன் ஆஃப் த கம்பெனி தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கியூமுலேட்டிவ் ப்ரிஃப்ரென்ஷஸ் கியூமுலேட்டிவ் ப்ரிஃப்ரென்ஷஸ்னால் என்னென்னா அன்பெய்ட் டிவிடென்ஸை இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் ரிசீவ் பண்ணிக்கலாம் இல்லை அரியர்ஸாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரிசீவ் பண்ணிக்கலாம் அதாவது அன்பெய்ட் டிவிடன்ஸ் அக்யூமேட் டில் த கம்பெனி இஸ் இன் பொசிஷன் டு பே த அரியர்ஸ் இப்போ ஒரு வேளை இந்த ரெண்டு வருஷத்துக்கு அவங்களால டிவிடென்ட் பே பண்ண முடியாமல் இருக்கலாம் அப்போது அடுத்த வருஷத்துக்கு கம்பெனி வந்து சஃபிஷியன்ட் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணால் அவங்க ஃபஸ்ட்டு டூ இயர்ஸ்க்கு பே பண்ணாமல் இருந்திருப்பாங்க இல்லையா அதை முதல்ல பே பண்ணிடணும் அதுக்கப்புறம் கரண்ட் இயர்க்கு நம்ம கொடுத்துடலாம் இதை வந்து க்யூமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஷியர்ஸ் அப்படின்னு சொல்லலாம்

Non-participating preferentials ஸோ இந்த non-participating ப்ரிஃபரன் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து தே ஒன்லி கெட் த ஃபிக்சட் ரேட் ஆஃப் டிவிடென்ட் அவங்க வந்து அடிஷ்னல் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருந்தால் கூட அதில் அவங்களுக்கு ரைட் இருக்காது நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னாக்கா கன்வெர்டபிள் ப்ரிஃபரன்ஷஸ் இந்த ஷேர்ஸ் ஹோல்டர்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஈக்குவிட்டி ஷேர்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஆஃப்டர் specified பீரியட் சிக்ஸ் மந்த் டுவெல் மந்த் ஒன் இயர் 2 year இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஈக்விட்டி ஷேர்ஸாக கன்வர்ஷன் வந்து எப்படி இருக்கலாம்னா ஒன்று ஃபுல்லாகவே கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இல்லை பார்ஷியலாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இதில் இன்னொரு கான்செப்ட் இருக்குது கியூமுலேட்டிவ் கன்வெர்ட்டபிள் ப்ரிஃபரன்ஷியஸ் அதாவது ப்ரிஃபரன்ஸ் டிவிடன் அதாவது நம்ம அரியர்ஸை வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம் கன்வெர்ஷன் பண்ணால் கூட லாஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா நான் கன்வெர்ட்டபிள் ப்ரிஃபரன்ஷஸ் ஸோ நான் கன்வெர்ட்டபிள்னு நம்மளுக்கே நேம்லேயே தெரியுது நம்மளால் வந்து ஈக்குவிட்டி ஷேர்ஸை கன்வெர்ட் பண்ண முடியாது டியர் லேர்னர்ஸ் இந்த செஷனில் நம்ம டைப்ஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஷர்ஸ் பற்றி பார்த்தோம் ஒவ்வொரு ஷேருக்கும் ஒவ்வொரு மாதிரி நேச்சர் இருக்கிறதெல்லாம் பார்த்தோம் இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்